வெல்கம் டு புது பொண்ணு சமையலறை. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சூப்பரான சுவையான இறால் பிரியாணி தான் பார்க்க போறோம். இறை வச்சு சூப்பரான சீரக சம்பா அரிசி வச்சு செஞ்சிருக்கோம். வாங்க எப்படி செய்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம், அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இறா பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் இறால வந்து மசாலா போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து நான் 1/2 கிலோ இறை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லியும் போட்டிருக்கேன். கூடவே வந்து மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் போல் போட்டுக்கலாம், கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்க. கொஞ்சம் போல் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு, ஒரு தக்காளி அதுவும் பொடியாக தான் இருக்கேன், ரெண்டுமே சேர்த்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் போல் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம். நெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்க வேண்டியது தான். ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இறால் நல்லா வந்து சாரில் இறங்கி. பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சு 4 கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, ஜாதி பத்திரியும், நட்சத்திர சோம்பு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு முடிச்சோம். 2 பச்சை மிளகாவும் கூட சேர்த்து போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு நல்லா 3 வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் வதங்கணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ வதக்குறோமோ பிரியாணி அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். 3 போல் தக்காளி வந்து அதையும் கூட சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான். நல்லா வந்து கொலையை வதக்கி எடுத்துக்க வேண்டியது. இப்போ நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டேன். நல்லாயிருக்கும். அப்பயே அரைச்சி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வாசனையும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்க வேண்டியது தான். புதினா நல்லா க்ளீன் பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டு, கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டால் போதும். ஏன்னா 1/2 கிலோ அரிசி தான், அதனால் நிறையும் போட தேவையில்லை. அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்க வேண்டியது தான். நல்லா வதக்கி எடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் ஊற்றணும். தயிர் வந்து ஒரு சின்ன கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிர் ஊற்றும் போது அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதனால தான் வந்து தயிர் போடுறோம். இப்போ தயிரை நல்லா வந்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ தயிர் நல்லா வதங்கிடுச்சு. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா என்ன போடுறேன்னு பார்க்கலாம். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து உப்பு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே வந்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். தண்ணி வந்து நம்ம எதில் வந்து அரிசி அளக்குறோமோ அதில் வந்து 1:2 வைக்கணும். நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன், 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சேன். சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன். நல்லா வந்து ஊற வச்சிடலாம். இந்த பிரியாணிலாம் செய்யறதுக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துட்டா நம்மளுக்கு அரிசியில் உடையாமல் நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசி வந்து போட்டுக்க வேண்டியது தான். தண்ணி நல்லா வடித்து எடுத்துட்டு, நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றுறோம்னா தண்ணியோடு ஊற்றக்கூடாது, அதனால் தண்ணி வடித்து எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க இறாவை எடுத்து நம்ம ஒரு பேனில் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா இறா பிரியாணி. எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு அந்த இறாவை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்க நீர்த்தன்மை எல்லாமே போகிற அளவுக்கு நான் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இறா வந்து அந்த மசாலாவும் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கும் நல்லா அது உள்ளே இருக்க காரம்லாம் செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. தண்ணியெலாம் நான் ஊற்றலை. இப்போ வந்து மறுபடியும் அரிசியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் பிரியாணியில். நல்லா தண்ணி வடிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த வதக்கி வச்சுருக்க இறாவை எடுத்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ட்ரை ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நல்லா வந்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறா வந்து இப்போ சேர்த்துக்க வேண்டியது. இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி தனியாக வதக்கி சீக்கிரமே நல்லா இல்லாமல் போகும் அப்படிலாம் நினைக்கிறதால சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தம் போடுறதுனால வந்து அதோடய சாரி எல்லாம் இறங்கி நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்க வேண்டியது தான். நெய் விட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இப்போ வாழை இலை இருந்தால் மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் நார்மலாகவே தம் போட்டுக்கலாம். நான் வாழை இலை போட்டு தம் போட்டேன். அப்போ தான் சூப்பராகவே இருந்தது. நல்லா வந்து ஒரு கல் தூக்கி நல்லா வைட்டாக வச்சுட்டேன். அந்த காற்று வெளியே போகாத அளவுக்கு இப்போ நல்லா ரெடியாக இருக்கேன். எடுத்து நம்ம பார்க்க வேண்டியது தான். எடுக்கும் போதே நல்லா வந்து அந்த வாழை இலை ஸ்மெல்லோடு சேர்த்து இறா பிரியாணி அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது. நான் எடுத்து எப்படி அந்த சாதமே எடுத்தே காமிக்கிறேன். ஒரு சாதத்தோட ஒரு சாதம் ஒட்டாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா உதிரி உதிரியாக இருந்தது, அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அளவில் செஞ்சிங்கன்னா அடி கூட நம்மளை பிடிக்கவே பிடிக்காது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து எடுத்து எப்படி இருக்குன்னா காமிக்கும் செய்கிறேன். சூப்பராக இருந்தது, வாசனையும் நல்லாவே இருந்தது. நல்லா சுட சுட வாழை இலையில் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக வைக்க கூட கொஞ்சம் ரைத்தா முட்டை வச்சு சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிருந்து விடைபெறுவது தீபா விஸ்வநாதன். நன்றி, வணக்கம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் பொண்ணான கையில் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிவிடுங்க ப்ளீஸ்.